Yeah. Huh? சங்கீதம் எண்பத்தி ஆறு பதி பதினாறுங்க இதில் வந்து என்னென்னா என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்குறோம் பாண்டவர்கிட்ட என் மேல் நோக்கமாகி அப்படின்னா நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சுயநலமாக கேட்குறோம் சுயநலம் இருக்கு இதில் எப்படின்னா என்மேல் நோக்கமாகி சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழு நீங்கள் யா என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் ஆமாங்க இப்போது நீங்கள் என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நீங்கள் கேட்குறதுல தப்பே கிடையாது ஏன்னால் நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்களை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க ஜீசஸ் கும்பிட்றாங்க இவங்க இவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்க இப்படி இருக்காங்க இவங்கள பார்த்து அவங்களும் சரி நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆண்டவர்கிட்ட வந்தால் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வருவாங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் நல்லா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு கிடையாது நல்லா தான் இருப்போம் இருந்தாலும் வந்து பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வரும் வந்தால் கூட நம்ம வந்து பயப்பட வேண்டாம் ஏன்னா அது சூரியனை கண்ட பனி பணி போல் பனி இப்போ பாருங்கள் காலையில் மார்கழி மாதத்துலலாம் அப்படியே செடியில் வந்து அதிகாலையில் வந்து எந்திரிச்சு போகிறவங்களுக்கு தெரியும் செடியிலலாம் அப்படியே பனியாக உட்காந்துருக்கும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்துருக்கும் தண்ணியாக பனி பொழிந்து அப்படியே தண்ணியாக நிற்கும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் ஏழு மணி ஒரு ஏழரை மணி சூரியன் வந்தானே பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே காணா போயிடும் அந்த சூரியனை கண்ட பனி போலன்னு சொல்லுவாங்க சூரியனை கண்ட பனி பனிப்போல் அந்த கஷ்டம்லாம் நீங்கிடும் கஷ்டம்லாம் நீங்கிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் என்ன சொல்லுது பார்த்திங்களா நீ உமது நோக்கமாகி எனக்கு இறங்கும் அப்படின்னு சொ சொல்லும் போது அந்த மற்றவங்க வந்து உங்கள் எதிரியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நீ வந்து அவ்வளோதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப அதுதான் உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் அப்படி கிடையாது சூரியனை கண்ட பணி போல் நம்ம கஷ்டத்தெல்லாம் எடுத்து போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவரோட வல்லமை அந்த மாதிரி அந்த இந்த வந்து இதில் வந்து சங்கீதக்காரன் தாவிதுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து கேட்குறாரு மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறார் அவங்க அந்த ரொம்ப கஷ்டப்படுறார் ஏன்னா தே அவர் மேலே வீண் எல்லாமே வருது அப்போ வந்து அவர் கேட்குறாரு அது வந்து நிறைய பெரிய கதை நான் இந்த வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க உங்கள் எதிரிகள் என்ன சொல்லுவாங்க ஆ நீ வந்து உனக்கு நல்லா வேணும் நீ வந்து கஷ்டப்படணும் அப்போ தான் உனக்கு தெரியும் நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் கஷ்டப்பட விட மாட்டார் அவருடைய வல்லமையை நீங்கள் கேட்கணும் அவருடைய பலனை நீங்கள் கேட்கணும் அவருடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கேட்கணும் கேட்கும்போது முது வல்லமைனா என்ன தெரியுங்களா அவருடைய ஸ்ட்ரென்த்து இப்போ வந்து பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு சிலருக்கு முதுகு வலிக்கும் கழுத்து வலிக்கும் முட்டி வலிக்கும் கால் வலிக்கும் அப்போ வந்து என்ன செய்யணும் அவருடைய வல்லமையை கேட்கணும் இங்கிலீஷில் வந்து கிவ் இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லியிருக்கப்பட்டீங்கன்னா கிவ் யுவர் ஸ்ட்ரென்த் டூ யுவர் சர்வெண்ட் கிவ் யுவர் ஸ்ட்ரென்த் டு யுவர் சர்வெண்ட்டு அதாவது உங்கள் வல்லமையை கொடுங்க ஆண்டவரே உங்கள் அடியாளுக்கு அடியாள் சர்வண்ட்டுன்னா உங்கள் அடியாளுக்கு உங்கள் அடியாளுக்கு உங்கள் வல்லமையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் வலி வேதனைகள் எல்லாமே அப்படியே சூரியனை கண்ட பனி போல் மாறிடும் ஆனால் நீங்கள் கேட்பீங்க கிவ் கிவ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆண்டவரே நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை கொடுங்க ஆண்டவரே உங்கள் பெலனை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்பீங்க ஆனால் வலி போகாத மாதிரியே இருக்கும் வலிக்கிற மாதிரியே இருக்கும் வலிக்கும் புதுகு வலிக்குதா கால் வலிக்குதா யாரும் உதவிக்கு இல்லையா பயப்படாதீங்க கண்டிப்பாக அந்த வலி வந்து அடுத்த நாள் பாருங்கள் போயிடும் அன்னைக்கு நீங்கள் கேட்குற அன்னைக்கு மிக மோசமான நாளாக கூட இருக்கலாம் அந்த வலி வந்து ரொம்ப வலிக்கலாம் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவருடைய வல்லமையை கேட்கணும் அதாவது வல்லமைனா அவரோட ஸ்ட்ரென்த்து அவருடைய பெலன் அதை நீங்கள் கேட்கும் வல்லமைனா அதுதான் இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரென்த்து பெலன் தமிழில் வந்து பெலன் அவருடைய வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை லட்சியம் அதாவது அவரோட வல்லமையை வந்து சர்வெண்ட் அவருடைய சர்வண்ட் அடியாள்னா சர்வெண்ட் சர்வெண்ட்டுக்கு அருளி உமது சர்வெண்ட்டுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் அவர் அந்த சர்வெண்ட்டோட மகனையும் ரட்சியும் அப்படின்னு இந்த வசனத்தில் கே சொல்லப்பட்டிருக்குது அதுதாங்க இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டோம்னா நிறையா இருக்குது நிறைய சொல்லணும் ஆனால் வந்து நான் கொஞ்சமாக சொல்லி உங்களுக்கு இந்த இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க வழியில் இருப்பாங்க வேதனையில் இருப்பாங்க தனிமையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ஆண்டவருடைய வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அவருடைய பெலனை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அவருடைய ஸ்ட்ரென்த்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை கேட்கும்போது அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து உடனே உடனே கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி உடனே கிடச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் காத்துருங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுமா கிவ் மீ யுவர் ஸ்ட்ரென்த் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலாடணும் ஆமேன் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் வந்து அந்த இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அவருடைய வல்லமையை கொடுத்து ஆசிர்வதித்து வழி நடத்தணும் ஆசீர்வாதமாக வழி நடத்தணும்ப்பா எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்